ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு, சமையல் அறையில இருக்கின்ற இரண்டு பொருட்களை வைத்து வீட்டுல பணவரவு அதிகப்படுத்துவதற்கு உண்டான வழிமுறைய இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறை இது, பரிகாரம்னு கூட சொல்லலாம். இதை எப்பொழுது பண்ணணும், எப்படி பண்ணணும், இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த பதிவுல சொல்ல போறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பொழுதுதான் இது உங்களுக்கு பயனளிக்க கூடியதாகவே இருக்கும். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே சில பொருட்களுக்கு, பொதுவாகவே வீட்டில இருக்கின்ற பொருட்களுக்கு நேர்மறை ஆற்றல்களும் எதிர்மறை ஆற்றல்களும் அதிகமாக இருக்கும் அப்படின்றது நம்பிக்கை. அதாவது எப்படி ஒருத்தர்கிட்ட நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருந்தா அவருக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீங்க சில பேரை பார்த்தா தெரிஞ்சிருப்பீங்க, அவருக்கு மட்டும் எப்படி எல்லாமே நல்லதாவே நடந்து கொண்டு வருது, எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் மேல கஷ்டம் வருது அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. எதிர்மறை ஆற்றல்கள், அதாவது நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம், அது அதிகமா நம்ம கிட்ட இருந்தாலும் சரி, நம்ம வச்சிருக்கிற பொருட்கள்ல இருந்தாலும் சரி, இந்த எதிர்மறை ஆற்றல்கள் எந்த ஒரு வளர்ச்சியையுமே வளர செய்யாது. ஆனா நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்கின்ற பொருட்கள் நம்ம வைத்திருந்தாலும் அது ஒன்று சேரும் பொழுதும் அதற்கு வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம வீட்டுல செல்வ வளம் பெருகுவதற்கு, தெய்வ கடாட்சம் நிறைவதற்காக இந்த இரண்டு பொருட்கள் நம்முடைய சமையல் அறையில இருக்கும். அதை இரண்டுமே சேர்த்து வைத்தாலே போதும், நமக்கு பணம் வர ஆரம்பிக்கும். ஒரு வீட்டுல தெய்வ கடாட்சம் நிறைந்திருக்கின்ற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது பூஜை அறை. அதுலேயும் இன்னொரு ஒரு முக்கியமான இடம் எதுனா அது சமையல் அறை. என்றைக்குமே பூஜை அறையும் சமையல் அறையும் சுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த வீட்டுல அன்னலக்ஷ்மி நிலையாக நிலைத்திருப்பாள், மகாலட்சுமியும் நம்ம வீட்டுல நிலையாக நிலைத்திருப்பாங்க, ஒரு வீட்டுல நிம்மதியா வாழ முடியும். அப்படியாகப்பட்ட சமையல் அறையில நம்ம நேர்மறையான ஆற்றல்கள் அதிகமாக நிறைந்த பொருட்கள் நிறைய இருக்கும். அதுல இன்னைக்கு இரண்டு பொருட்களை பற்றி பார்ப்போம், வரப்போற பதிவுகள்ல அடுத்த பொருட்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த இரண்டு பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து வைக்கும் பொழுது நமக்கு பணவரவு அப்படின்றது இருந்து கொண்டே இருக்கும். பொதுவாகவே வெள்ளை நிறத்துல இருக்கின்ற பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமியின் அம்சம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில தான் இன்னைக்கு நம்ம இந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்துகின்ற முக்கியமான ஒரு பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா வெள்ளை நிற பொருளான சர்க்கரை. இந்த சர்க்கரை சுக்கர பகவானுடைய ஆசீர்வாதம் நிறைந்தது, மகாலட்சுமியின் அம்சம் கொண்டது. இதை நீங்க வைத்து இதற்கூட இன்னொரு ஒரு பொருளையும் சேர்த்து வைக்க போறீங்க. அது என்ன பொருள் அப்படின்னு பாத்துடலாம். ஒரு கண்ணாடி பவுலோ இல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலோ எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பீங்கான்ல இதை செய்யலாம், பிளாஸ்டிக்ல செய்ய வேண்டாம். இந்த பவுல் நிறைய நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வெள்ளை சர்க்கரைய அதன் முழுவதுமா நிரப்பிக்கோங்க. அதுல லவங்கப்பட்டை அப்படின்னு கடைகள்ல விற்கும், நீங்க சமையலுக்கு பயன்படுத்துவீங்க. இந்த லவங்கப்பட்டைய அந்த கண்ணாடி பவுல்ல இருக்கிற சர்க்கரைக்குள்ள குத்தி வச்சிருங்க. இத உங்களுடைய வீட்டுல சமையல் அறையில ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. இந்த மாதிரியான வைக்கப்பட்ட பொருட்கள் இரண்டும் ஒன்று சேரும் பொழுது நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்த பொருளா இது இருக்கும். இந்த பொருள் எந்த வீட்டுல அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறதோ அந்த வீட்டுல பணவரவு அதிகமாக இருக்கும். இந்த லவங்கப்பட்டிய நம்ம மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட சர்க்கரையில வைக்கும் பொழுது அந்த வீட்டுல பண தட்டுப்பாடு அப்படின்றது இருக்காது. பணவரவிற்காக எந்த ஒரு முயற்சியை நீங்க செய்தாலுமே அந்த முயற்சி வெற்றியில் தான் கண்டிப்பாக முடியும். நம்ம என்னதான் பரிகாரம் செய்தாலும் அது பலிக்கலையேன்னு நினைப்போம், ஆனா நீங்க இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக சக்திகள் அதிகமாக இருக்கும். சரி, இதை எப்பொழுது செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில செய்யுங்க, சுக்கர பகவானுக்கு உரிய அந்த நேரத்துல செய்யுங்க. மத்திய நேரத்துல செய்யலாம், இல்ல அதிகாலையில செய்யலாம். அதிகாலை செய்யறதா இருந்தா 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள, மதியம் செய்யறதா இருந்தா 1 மணியிலிருந்து 2 மணி, இரவு நேரம் செய்யறதாக இருந்தால் 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள செய்யணும். வெள்ளிக்கிழமை மட்டும் தான் செய்யணுமான்னு கேட்காதீங்க, வெள்ளிக்கிழமை ஆரம்பித்தால் நல்லது. அப்படி இல்லைன்னா தினமும் வருகின்ற அதிகாலை நேரம், பிரம்ம முகூர்த்த நேரம் 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள செய்யலாம்.
பௌர்ணமி நாட்கள்லையும் செய்யலாம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. மாதத்திற்கு ஒரு முறை இதில் இருக்கிற பொருட்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. சர்க்கரையை வந்து நீங்கள் அந்த காக்கைக்கு உணவு இல்லை இரும்புக்கு உணவாக வைத்திடலாம். அந்த லவங்கப்பட்டையை கால்படாத இடத்துல போட்டுடுங்க, இல்லைனா எரித்து காற்றுல ஊதி விட்டுடுங்க. புதியதாக லவங்கப்பட்டையும் சர்க்கரையையும் நிரப்பி வைங்க. அந்த மாதிரி நிரப்பி வைக்கின்ற நாளும் நான் சொன்ன நாட்களாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு கடன் தொல்லை இருந்தாலும் தீரும். எவ்வளவு பெரிய கடன் தொல்லை இருந்தாலும் தீரும். எப்படி தீரும் அப்படின்னா பணவரவு வர ஆரம்பிக்கும், பணத்தட்டுப்பாடு நீங்கும், பண கஷ்டம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். கண்கூடாக பார்க்கலாம், முயற்சி செய்து பாருங்கள். சமையலறையில் ஏதாவது ஒரு இடத்துல கைப்படாத தூரத்தில் வச்சிருங்க. கைப்பட்டு அடிக்கடி அது கீழே கொட்டுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி செய்துட்டு அதை மூடி போட்டு மூடி ஒரு இடத்துல வச்சுருங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம், முயற்சி செய்து பாருங்கள். நீங்கள் இன்னைக்கு பார்க்குறீங்க இது வெள்ளிக்கிழமைனா, இன்று இரவே நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். அனைவருடைய வாழ்க்கையிலையும் அனைத்து செல்வங்களும் பெற்று வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். இந்த பரிகாரத்திற்கு உண்டான முழு பலனையும் நீங்க பெறணும்னா ஸ்ட்ரீம் இந்த ஒரு மந்திரத்தை இங்கிலீஷ்லயும் டைப் பண்ணலாம், தமிழ்லயும் டைப் பண்ணலாம். இது மகாலட்சுமிக்கு உண்டான பீஜ மந்திரம். இதை நீங்க டைப் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல, இதை நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.